கணவன் கோபமா இருக்கும்போது அது தொழுக கூடாது. அப்ப என்ன ஆச்சு செய்யறது? கணவன் கோபமா இருந்தா அவன் சந்தோஷப்படுத்திட்டு அப்புறமா தொழுகும். அது எப்படி நான் சந்தோஷப்படுத்துறது? உடனே ஏன் சந்தோஷப்படுத்த முடியாது? பாத்திமா நாய் சந்தோஷப்படுத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் இஷா தொழுதுட்டு வந்தாங்க, அழியிலே இல்லாம இஷா தொழுதுட்டு வந்து ரொட்டி சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே அழியிலே அவனுக்கு ஒரு பாட்டு வந்துருச்சு, ஒரு கவிதை. யார் முன்னால? ரசூலுல்லாஹ்வுடைய மகள், தன்னுடைய மனைவி, சொர்க்கத்தின் தலைவி, ஈரக்குலை துண்டென்றெல்லாம் ரசூலுல்லாஹ் வர்ணிச்சாங்களே, அந்த பாத்திமா நாய்க்கு முன்னால ஒரு பைத்து படிக்கிறாங்க. தாய்மார்களே, இந்த பைத்து ஜியாவது வைத்து படிக்கல, படிக்கிறது யாரு? அழிதல் இல்லாம. பெண்கள் எல்லாம் சைத்தான்கள். இந்த சைத்தான்கள் அல்லாஹு தஆலா எங்களுக்காக படைச்சிருக்கான். இந்த சைத்தான்களை விட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுறேன். படித்தது யாருங்க? அழிதல் இல்லாம. யார் மனை? யார் முன்னால? பாத்திமா நாய் முன்னால. ஓ மனை முன்னால எப்படி ஒரு பைத்த படிக்கிறாத? பெண்கள் எல்லாம் சைத்தான்கள். இந்த சைத்தான்கள் எல்லாம் எங்களுக்காக படைச்சிருக்கான். இந்த சைத்தான்களை விட்டு எல்லா இடத்துல காவல் பார்த்து ஓ மனை முன்னால படைச்சிருந்த யார பார்த்து சைத்தாங்கிறீங்க? நீ ஒரு சைத்தான், உன் அத்தா வர்க்க வர்றான் அவன் ஒரு பெரிய சைத்தான், உன் அண்ணன் வர்க்க வர்றான் அவன் ஒன்னா நம்பர் சைத்தான்னு நம்ம மனையை அடிக்கிட்டே போயிருப்பான். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அல்லவா, பாத்திமா நாயகி அல்லவா, சொர்க்கத்தின் தலைவி அல்லவா, அப்படியே அமைதியா இருந்தாங்க. வைத்து படிச்சுட்டு போய் உட்காந்துட்டாங்க ஒரு ஸ்டூல் நாக்காளியில. மெதுவா ஆரம்பிக்கிறாங்க. தன் கணவர் சென்று அமர்ந்த உடனே அமைதியாக அந்த பாட்டிற்கு பதில் கவிதை படிக்கின்றார்கள். என்னன்னா பெண்கள் எல்லாம் ரோஜா மலர்களை போன்றவர்கள். அந்த ரோஜா மலர்களை சுற்றி சுற்றி முகரக்கூடியவர்களாக அல்ல ஆண்களை படைத்திருக்கிறான். இது ஏதாவது தப்பு இருக்கா? ஆனா அழியிலான கோபம் வந்துருச்சு. பாத்திமா, நான் ஒரு கவிதை படித்தால் அதற்கு எதிர் கவிதையா படிக்கிறேன்? இப்படி எழுத்து பேச எப்ப தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு? அவ்வளவுதான். உடனே எழுந்தார்கள். பாத்திமா நாயகி, அன்பு கணவரே, தெரியாமல் நான் பதில் கவிதை படித்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார். இந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க, இந்த பக்கம் சுத்தி வந்து மன்னிப்பு கேட்டாங்க, இந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. ஒரு கிதாபில் எழுதுறாங்க, 9 தடவை சுத்தினாங்களாம். இன்னொரு கிதாபில் எழுதுறாங்க, இஷாவுக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய மன்னிப்பு படலம் தஹஜ்ஜத்து நேரம் வரையிலே நீடித்தது. தஹஜ்ஜத்து வரைக்கும் சுத்தி சுத்தி மன்னிப்பு கேட்கிறாங்க. அதெல்லாம் மன்னிக்கவே இல்லை, திரும்பி திரும்பிக்கிறாங்க. கடைசியில பாத்திமா நாயகி சொன்னார்கள், அன்பு கணவரே, அல்லாவுக்காக என்னை மன்னித்து விடுங்கள். நான் தெரியாமல் ஒரு வார்த்தையை ஒரு பைத்தை படித்து விட்டேன். நான் தஹஜ்ஜத்து தொழ வேண்டும், என் தொழுகை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் ஃபஜ்ர் தொழுக வேண்டும், என் ஃபஜ்ர் தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய தந்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், லா துக்பலு ஸலாத்து இம்ராத்தும் அஸ்ஸாஹித்து அலைஹா ஜௌஜுஹா, தன் கணவன் கோபமாக இருக்கும் நிலையில் ஒரு பெண் தொழுவாளையானால் அவருடைய தொழுகை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க, நான் தெரியாம படிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னாங்க. உடனே அலிலா சொன்னார்கள், ஃபாத்திமா, உன்மீதெல்லாம் எனக்கு கோபம் இருக்குமா? நீ ரசூலுல்லாஹ்வுடைய ஈரக்குலை துண்டல்லவா, சொர்க்கத்தின் தலைவி அல்லவா, நான் உன்னிடம் கோபமாக இருப்பேனா என்று சொல்லி அன்பாக தன்னுடைய மனைவியை அமர்த்தி மடியிலே சந்தோஷப்படுத்தி அமைத்தினார்கள். இப்படிதான் நீங்க மன்னிப்பு கேட்கணும். இப்ப மன்னிப்பு கேட்கிற முறையை சொல்லிக் கொடுத்துட்டேன்.